ஐயப்ப சுவாமிகள் வந்து புலிய கூட்டிட்டு வந்த இடம்னு சொல்லி புலி வந்த இடம் புலி வந்த இடம் புலி இதெல்லாம் கூட்டிங்க அந்த கழிஞ்சிட்டு அந்த பூஜிச்சிருந்த ஆளാണ് அந்த சிவனும் கணபதி ஆதிகாலம் ஆதிகாலம் கணபதி அது அதுக்கப்புறத்து புலிய கொண்டு வந்து இங்க கீழே விட்டுட்டு பகவான் அங்க போயிருந்தா தியானமாயிட்டு தியானமாயிட்டு இருந்து விஸ்ரமிச்சு அவிடுந்த அன்னதான பிரபுவாயிட்டு கூடி இருந்து வேட்டைக்கு போய் அவிடுந்து சரவாயிட்டு சரவாயிட்டு வேட்டைக்கு போய் வேட்டைக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு படிஞ்சாரோட்ட இருந்து அப்ப படிஞ்சாரோட்ட இருந்த சேஷம் പിന്നെ ഇവിടെ കഷ്ടങ്ങൾ വന്നു ആ കഷ്ടങ്ങൾ വന്ന ശേഷം പന്തല കൊട്ടാരത്തിൽ നിന്ന് പ്രശ്നം വെച്ച് നോക്കിയപ്പം ഇന്ന പോലെ വിഷയമാണ് അപ്പൊ അങ്ങനെ ഒരു ഒരു പിന്നെ ഇതില് പീഠത്തിൽ ഒറ്റ പീഠത്തിൽ ഗണപതി ഉൾപ്പെടെ ഗണപതി ഉൾപ്പെടെ കേട്ടോ സ്വാമി ഗണപതി ഉൾപ്പെടെ ഒരേ പീഠത്തിൽ ഇരുത്തി അപ്പൊ അങ്ങനെ ഒരേ പീഠത്തിൽ ഇരുത്തി പൂജയും കാര്യങ്ങളും ഇത് അതും ഇവിടുത്തെ പ്രത്യേകത എന്ന് പറയാ തെക്കോട്ട് വാതിലുണ്ട് ഈ ആളെ പിന്നെ ബ്രാഹ്മിൻസ് പൂജിച്ചിരുന്ന ആള് ഈ പെരുമാൾ ഈ ആളിനെ പാക്കണം അങ്ങ് എന്നെ ചെയ്യുന്നു ചാപ്പാട് കൊടുത്തു ഡ്രസ് ഇട്ടോ കുളിപ്പിച്ചോ ഇതെല്ലാം ഈ ഭഗവാൻ കാണുന്നു അങ്ങ് ചെയ്തിട്ട് അറിഞ്ഞിട്ട് പിന്നെ മറ്റേ ശിവഭഗവാന്റെ അപ്പുറമാണ് അയ്യപ്പൻ്റെ ഇരിക്കുന്നത് അത് ധ്യാനമാണ് ധ്യാനത്തിൽ ഇരുന്നിട്ട് അന്നദാന പ്രഭുവിടെ ദേവി കീളെ കീളെ അമ്മ പാർവതി നാഗരാജാവ് അങ്ങനെ അപ്പുറം കീളയുണ്ട് അത് അങ്ങനെയാണ് ഇതിന്റെ ഐതിഹ്യം ഇത് പൂജിച്ചുകൊണ്ട് പൂജിച്ച ബ്രാഹ്മണൻ മഹാവിഷ്ണുവിന്റെ പൂജ മഹാവിഷ്ണുവിന്റെ പൂജ മറ്റേത് ശിവപൂജ അപ്പുറം തൂമ്പനാടി മല എഴുതിയേക്കുന്നത് പിന്നെ അങ്ങനെ ഇതാണ് ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம் அந்த ராஜாவுக்கு ரொம்ப நாளா பிள்ளையே இல்லையா அப்போ கடவுள்கிட்ட எனக்கு ஒரு புள்ள கொடு அப்படின்னு சொல்லி கேட்க அப்பத்தான் சிவனும் விஷ்ணுவும் அவதாரங்களா வந்து ஐயப்பன் அப்படிங்கிற ஒரு காட்டில் அவதரிக்கிறார் ஒரு நாள் வேட்டைக்கு போற ராஜா அந்த குழந்தைய பார்க்கறாரு பார்த்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து தன்னோட பிள்ளையா வளர்க்குறார் அவர் வந்த நல்ல நேரம் ராஜாவுடைய மனைவிக்கு உண்மையாகவே குழந்தை உண்டாகி அந்த குழந்தையும் பிறக்குது அப்படி பிறந்த குழந்தை ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே அரியணை ஏறணும்னு சொல்லிட்டு அந்த தாய் நினைக்கிற அப்படி ஐயப்பன் உயிரோடு இருந்தால் பிரச்சனை பண்ணுவார் அதனால் அவரை எப்படியாவது காட்டுக்கு அனுப்பிச்சு கொன்றலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணி ஐயப்பா இந்த மாதிரி வயிற்று பிரச்சனை இருக்குது மருத்துவர் வந்து புளிப்பால் எடுத்துகிட்டு வந்தால் தான் மருந்து தயாரிக்க முடியும்னு சொல்கிறாரு நீ போய் அம்மாவுக்கு புளிப்பால் முட்டை எடுத்துகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி ஐயப்பனை காட்டுக்கு அனுப்புகிறாங்க எங்கேயோ செத்து போயிடுவான் அப்படின்னு நினச்ச அந்த தாய்க்கு அதிர்ச்சி காத்திருந்துச்சு இவர் தான் கடவுள் அவதாரமாச்சே போனவர் புளியோடு வந்துட்டார் அப்போ தான் அந்த ராஜாவுக்கு உண்மை தெரியுது ஐயப்பங்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாரு அவங்களுக்கு உண்மையாகவே வயிற்று வலி இல்லை உன்னைய கொலை பண்ணுறதுக்காகத்தான் அவங்க அப்படி பண்ணியிருக்கிறாங்க மன்னிச்சிரு அப்படிங்கிறாரு அது வரைக்கும் அந்த மகிழ்ச்சியாக சுற்றிட்டு இருந்த ஐயப்பனுக்கு வந்து பெத்த தாய்க்கு சமமாக நினச்சிட்டு இருந்த தாயே வந்து தன்னோட புள்ள அரியணை ஏறணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளை காட்டுக்கணிச்சு கொள்ள பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிறது புரிய வருது ஸோ ஐயப்பன் விரதத்தோடைய மகிமை என்ன அப்படின்னம்னா ஐயப்பன் அவதரித்தது ஐயப்பனுக்கு பின்னாடி இப்படியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது தெரியும் ஆனால் அவர் அவதரித்தது வந்தது வந்து நமக்காகத்தான் அது என்ன நமக்காக அப்படின்னம்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களாம் தெரியாது துன்பம் வந்ததுக்கப்புறம் தான் யார் நல்லவன் யார் கெட்டவங்கிறது தெரியும் அதே மாதிரி தான் ஐயப்பனுக்கும் தெரிய வந்துச்சு இப்படி அவருக்கு தெரியாமல் இருந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னம்னா அவரை ராஜா போல பாவிச்சு உணவெல்லாம் கொடுத்து ராஜாவுடையெல்லாம் கொடுத்ததுனால அவருடைய அறிவு கண் திறக்கலை ஸோ இதுக்கெல்லாம் காரணமாக இருந்த சொகுசு வாழ்க்கையை திறந்துட்டு தான் அவர் காட்டுக்கு போகிறார் அதே மாதிரி தான் அவருடைய பக்தர்களும் வருஷம் ஃபுல்லாக இருந்த சொகுசு வாழ்க்கையை 48 நாள் விட்டு கொடுக்கறதுனாலையும் காலையில் உணவு இருந்தனா மறுபடியும் நைட்டு தான்
ஐயப்பன் அப்படிங்கிற வேர்டை தவிர வேறொரு வார்த்தை உச்சரிக்கக்கூடாது. பிஸ்னஸ் பார்க்கலாம், எல்லாம் பண்ணலாம். யாராவது வந்து ஏதோ ஒரு கேள்வி கேட்டால் ஒரே வார்த்தையில் பதில் சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் வந்து சாமியே சரணமையப்பா அப்படின்னு சொல்லணும். இரண்டு வேளை குளிக்கணும், சாப்பாட்டில் நெய் சேர்த்திக்கணும், வாழலையில் சாப்பிடணும், எந்த இடத்துலையும் போய் பெருமை பேசக்கூடாது, நான் இத்தனை வருஷம் போயிருக்கிறேன் அத்தனை வருஷம் போயிருக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்படி யார் வந்து 48 நாள் முழுக்க முழுக்க பஜனை, கோவில், பாடல், விரதம்னு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உண்மையாகவே ஐயப்பன் காட்சி தருவார். அந்த மாதிரி காட்சி தந்தவங்க அதுக்கப்புறமா வாழ்க்கையில் மன நிம்மதியோடு இருப்பாங்க. ஸோ இதுதான் ஐயப்பன் விரதத்தோட மகிமை. ஏமாற்றத்தை முன்கூட்டியே தடுக்கக்கூடிய வல்லமை அத்தனையுமே வந்து அந்த விரதத்துக்கு இருக்குது. கலியுகத்தில் சிறந்த விரதம் அப்படின்னம்னா அது வந்து ஐயப்பன் விரதம் தான். அப்படியே வாங்க பந்தளம் போய் ஐயப்பன் வளர்ந்த இடங்களையும் நாம் பார்த்துட்டு வந்துடலாம். பந்தளம் அப்படிங்கிற ஊருக்கு வந்து வந்திருக்கிறோம். இங்கே வந்து ஐயப்பன் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க. ஸோ புதுசாக அந்த கோயில் கட்டியிருக்கிறாங்க. இதுதான் அதோடைய 18 படி, ஐயப்பன் கோயிலுடைய 18 படி. அதோடைய லொக்கேஷன் வந்து அருமையாக இருந்துச்சு. சரி, உங்களுக்கு காட்டுவோம். எங்கே போனாலும் ஒருத்தர் கேமரா வச்சுருந்துக்கிறாங்க. வியூ பாயிண்ட் அந்த கோயில் அமைஞ்சிருக்கிற இடத்த சுற்றி மிகப்பெரிய இயற்கை காட்சி. இப்போதான் அப்படியே சூரியோதயமும் நடக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சூரியன் வந்து உதிக்க ஆரம்பிக்குது. உள்ளே வந்து பூஜைக்கு ஒரு வித்தியாசமான முறையில் வந்து கும்பாபிஷேகம் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம். ஓம் சாமியே சரணமையப்பா. சூப்பராக இருக்குது பார்த்தியா லொக்கேஷனு. மேலிருந்து காட்டினோம்னு இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ கோயிலை சுற்றி இருக்கிற இயற்கையான இடங்கள். இந்த இடம்தான் ஐயப்ப சுவாமி சிறு வயதில் வாழ்ந்த இடம். பந்தள மகாராஜா காட்டிலிருந்து குழந்தையா எடுத்துட்டு வந்து ஐயப்பனை சிறு வயதில் வளர்த்திய இடம். இங்கே தான் அவர் குருகுல கல்வியும் கற்றார். அவர் வாழ்ந்த தெருக்களில் நடப்பதும் இந்த இடத்துல தான் அவர் வந்து படித்தார். இந்த இடத்துல தான் அவர் வந்து நடந்து போனார். இந்த இடத்துல தான் அவர் குளித்தார் அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிறவங்க சொல்லக்கூடிய அந்த ஹிஸ்ட்ரீஸை கேட்கும்பொழுது மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எப்படி வந்து நம்ம ஐயப்பனுடைய மிகப்பெரிய பக்தராக இருக்கிறோமோ அதே மாதிரி அந்த கடவுள் நமக்காக அவதரித்து வந்து வாழ்ந்த இடத்தில் நடப்பதும் மகிழ்ச்சி தந்தது. நம்ம இப்போ பந்தளை ரீச் ஆகிட்டோம். பந்தளை ரீச் ஆனோடனே அங்கே அரண்மனை இருக்குது. ஐயப்ப சுவாமி வந்து சிறு வயதில் வளர்ந்த இடம், குருகுல கல்வி கற்ற இடம். ஸோ அவர் வந்து குளித்த இடமும் இந்த ஆறு தான்.
பார்க்கறதுக்கு வந்து இயற்கையான சூழ்நிலையில் ரம்யமாக இருக்கு. ஸோ உங்களுக்கு அப்படியே கவர் பண்ணுறேன் பாருங்க. ஐயப்பன் வாழ்ந்த இடத்தில் அவர் குளித்து மகிழ்ந்த ஒரு ஆறு. இந்த ஆற்றுல தான் ஐயப்பன் வந்து சிறு வயது குளித்தது. ஐயப்ப சுவாமிகள் காட்டுக்கு போய் புலிப்பாலுக்காக புலியை கூட்டிகிட்டு வந்த இடம், அதனால் புலி கொன்று அப்படின்னு இது பேர். ஜி எவ்வளோ படிக்கட்டுங்க. ஐயப்ப சுவாமிகள் புலிப்பால் எடுத்து வரக்காக காட்டுக்கு போய் புலியை கொண்டு வந்த இடம். ஸோ அந்த இடத்துல தான் இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்குறோம். அந்த இடம் பார்க்குறதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ரம்யமாக இருக்குது. அவர் இங்கே உட்காந்துதா தியானம் பண்ணதா அங்கே இருக்கும் கோவிலை சம்மந்தப்பட்டவங்க வந்து சொல்லியிருப்பாங்க, அதை நீங்கள் முன்னாடி கேட்டிருப்பீங்க. இந்த கோயில் அமைந்திருக்கும் இடம் வந்து ரொம்ப ரம்யமாக இருந்துச்சு, ஒரு அமைதியான சூழல். உள்ளே போனோனே எங்களுக்கு வந்து சாப்பிட கொடுத்த அந்த பொங்கல், அரவணை பாயாசம், இதெல்லாமே வந்து ரொம்ப அருள் வாய்ந்ததாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல பாருங்கள், சுற்றி பாருங்கள், இதை கேட்டு போகணும். கொஞ்சம் ரூட்டு இதாக இருக்கும். ஐயப்ப சுவாமிகள் ஒரு நல்ல ஒரு ரம்யமான இடம், அது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இந்த இடத்துல தான் வந்து ஐயப்பன் வந்து தியானம் இருந்தார், அன்னதானமும் இங்கிருந்து தான் அவர் போட்டிருக்கிறார். இடமே ரம்யமாக இருக்கு. ஐயப்ப சுவாமி தன்னை நாடி வந்த அத்தனை பேர்த்துக்குமே நல்லது செஞ்சுருக்கிறார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேவைகளுக்காக ஐயப்பனை அணுகிய போது அந்த ஐயப்பன் அவர்கள் கேட்டதை கொடுத்துள்ளார். இனிமேலும் தருவார், அவர் என்றும் தந்து கொண்டே இருப்பார். நமக்கும் வெற்றியை அள்ளித்தரட்டும், வெற்றி நம்மை தேடி வரட்டும், அதற்கு ஐயப்பன் அருள் புரியட்டும். ஓம் சுவாமியே சரணமையப்பா.